Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய அஞ்சு வகையான சூப்பரான டிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கூட இருக்க லைக் பட்டனை வந்து ஒரு கிளிக் பண்ணிருங்க நீங்க கொடுக்கற லைக் தான் வந்து எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் I got broads in Atlanta. Just to get me in the family. Credit cards and scammers. Getting no looks in the banner. Legacies. நம்ம சேனல வந்து இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து ஒரு கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டு மூணு பெல் வரும் அதில் வந்து ஆல் கொடுத்தீங்கனாக்கா நம்ம சேனலில் வர அனைத்து வீடியோவை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸும் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்பர் கேட்கும்போது தெரில அப்படின்னு சொன்னாங்கனாக்கா அந்த நம்பரை வந்து எப்படி நம்ம செல்லிலிருந்து ஃப்ரெண்ட்ஸோட செல்லில் இருக்க நம்பரை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் மூணு டாட் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ப்ரொஃபைலுக்கு இல்லை ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுற மாட்டோம் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணோட்டியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மைக் கோடு அப்படின்ட்டு இருக்கும் இந்த இது வந்து உங்களோட கோடு இது அதுக்கு லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்கேன் கோடு அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்டு செல்லில் இருக்க அவங்களோட கோட் நம்பர் வந்து ஸ்கேன் பண்ணிங்கனாக்கா அவங்களோட வாட்ஸ்அப் வந்து உங்கள் செல்லுக்கு வந்துடும் இந்த மாதிரி பண்ணி அவங்களோட நம்பரை வாட்ஸ்அப் வந்து நீங்கள் உங்கள் செல்லை வந்து ஸ்டோரேஜ் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லாம் வரும் மெசேஜ் வரும்போது குரூப்லலாம் இருப்போம் குரூப்பில் ஏகப்பட்ட மெசேஜ் வந்த மாரிக்கே இருக்கும் அது சவுண்டு வந்த மாரிக்கே டொயின் 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 சவுண்டு வந்த மாரிக்கே மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்போதைக்கு பயங்கர டென்ஷன் ஆகும் அப்போதைக்கு குரூப்பில் இருந்து எக்ஸிட் அடிச்சே போயிடலாம் அப்படின்லாம் சில சமயத்தில் சில பேருக்கு தோணும் அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம வந்து செட்டிங்ஸில் மூலமாக அந்த சவுண்டெல்லாம் ஆஃப் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற பற்றி இதில் தெரிஞ்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னாக்கா மேலே பார்த்தீங்கன்னாக்கா மூணு டாட் இருக்கும் அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குது அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கன்வர்சேஷன் டோன்ஸ் அப்படின்னு இருக்குது அது வந்து எனேபிள் இருக்குது அதை வந்து டிசபிள் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு அந்த சவுண்டு இதை வராது நம்ம வார்டுக்கு ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம் எந்த டென்ஷன் இருக்காது மெசேஜ் வந்தால் அது வார்டு இருக்குது நம்ம எப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோமோ அப்போதைக்கு அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே அதிகமாக யூஸ் ஆகும் நம்ம வந்து யாருக்காச்சும் ரெக்கார்டிங் மெசேஜ் அனுப்புவோம் ரெக்கார்டிங் மெசேஜ் அனுப்பியால் நம்ம வந்து அனுப்பிச்சிட்டதுக்கப்புறம் தான் வந்து அந்த ரெக்கார்டிங்கை வந்து நம்ம கேட்போம் அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம கேட்குறது அப்படிங்கிற வந்து நம்ம வந்து ரெக்கார்டிங் பட்டனை வந்து மேலே வந்து இழுத்து விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கும் நம்ம பேசுகிறதெல்லாம் ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கும் பேசி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து சென்ட் பண்ணாமல் அப்படியே பேக் அடித்து வெளியில் வந்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் திரும்பி வந்து அதே ஆப்ஷன்ஸில் திரும்பி யாருக்கு சென்ட் பண்ணமோ அதே வந்து ரெக்கார்டிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சது அப்படியே இருக்கும் அந்த இடத்துல வந்து ப்ளே பண்ணுற பட்டன் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்தோம்னாக்கா நம்ம பேசியிருக்குது ரைட்டாக பேசியிருக்காமா இல்லை என்ன அது எது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சென்ட் பண்ண தான் சென்ட் பண்ணிக்கலாம் இல்லை நம்மளுக்கு தேவையில்லை இதில் ஏதோ மிஸ்டேக் இருக்கா அப்படின்னாக்கா டெலீட் பண்ணிக்கலாம் ரைட்டாக பேசுகிறோம்னா சென்ட் பண்ணி விட்டோம்னா சென்ட் ஆயிரும் இந்த மாதிரி பண்ணி கூட நம்ம வந்து செக் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம் நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நம்மளோட ப்ரொஃபைல் வச்சுருவோம் அதை வந்து யார் யார் பார்க்கலாம் யார் பார்க்கக்கூடாது அதை எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மூணு டாட்டு அதை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுன்னு இருக்கும் அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணிட்டு இதில் ப்ரைவசின்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும் அதை ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எவரி ஒன் மை காண்டாக்ட் நோபடி அப்படின்னு இருக்குது எவரி ஒன்னாக யார் வேண்டாலும் பார்க்கலாம் மை காண்டாக்ட்னா என்னோடய காண்டாக்டில் யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் பார்க்குறாப்புல நோபடினா யாருமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாட்டோம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது இந்த மாதிரி செட் பண்ணி வச்சு உங்களோட ப்ரொஃபைலை வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டிக்கலாம் அடுத்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை பார்த்தீங்கன்னாக்கா மேலே பாருங்கள் லாஸ்ட் சீன் அப்படின்னு இருக்குது அது எப்படின்னாக்கா நம்மளோட வாட்ஸ்அப் வந்து லாஸ்ட்டாக நம்ம எப்போ யூஸ் பண்ணது அப்படிங்கிற ஆப்ஷன்ஸு அதை எப்படி ஆஃப் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதை ஓப்பன் பண்ணிட்டு எவரி ஒன்று இருக்குது மை காண்டாக்ட் நோபடி அதே போல் சேம் தான் எவரி ஒன்னாக்கா யார் வேணாலும் பார்க்கலாம் நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணதை மை காண்டாக்ட்னா நம்ம காண்டாக்டில் உள்ளவங்க மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிறது நோபடினாக்கா நம்ம யாருமே பார்க்கக்கூடாது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியக்கூடாதா இந்த மாதிரி வச்சு செட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து நம்ம வந்து வீடியோ சாங்ஸ் செட் பண்ணுவோம் அந்த வீடியோ சாங்ஸாக ஆடியோ மட்டும் காட்டுறது எப்படி அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம் அதை நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த சாங்ஸ் எது பிடிக்குமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு சாங்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருப்பேன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேலே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை ஃபஸ்ட் ஆஃப் அதை வந்து கிளிக் பண்ணி அதில் வந்து ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்து அதை ஃபுல்லாக வந்து மறைச்சி வச்சிடறோம் அப்படியே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம்னாக்கா உங்களுக்கு வந்து எம்டியாக காட்டியிருந்து
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பென்சில் டீன்னு போட்டிருக்கு ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன்ஸு, அதை வந்து கிளிக் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு வந்து டைப் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு என்ன எழுதணுமோ அதை வந்து இதில் டைப் பண்ணி இது பாருங்கள் ஏதாச்சும் ஒரு சாங்ஸு ஏதாச்சும் ஒரு நேம் ஏதாச்சும் ஒன்று எழுதிக்கலாம். நம்ம இப்போ வந்து மை சாங்ஸ் அப்படின்னு போடுறேன். ஏதாச்சும் ஒன்று நம்ம வந்து டைப் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னாக்கா அதை ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே சைடில் கலர் இருக்குது, அதை வந்து கலர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ரைட்டிங்கை வந்து கொஞ்சம் பெருசாக வைக்கிறதா வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ப்ளே பண்ணி பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து வீடியோ சாங்ஸ் வந்து ஆடியோ மட்டும்தான் காட்டும், வெறும் பாட்டு மட்டும்தான் ஓடும், சவுண்டு வரும், நம்மளுக்கு அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகாது. இது வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி வந்து நம்ம வீடியோ சாங்ஸை வந்து ஆடியோ மாட்டம் காட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அந்த சாங்ஸ்ன்னு எழுதுனதை வந்து ஜூம் பண்ணி நம்ம வந்து பெருசாக எங்கே வைக்கணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து வச்சுக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா, பிடிச்சிருந்துச்சிங்களா? இந்த வீடியோவில் வந்து எல்லாத்துமே யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன்ஸாக தான் இருக்கும், எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு உங்கள் சப்போர்ட் எப்போவுமே வேணும், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.